வணக்கம். ஆன்லைன் மரத்தமிழன் சேனல் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சம்பழம் தான். இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்றோம், அப்புறம் உடம்பு குளிர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் வந்து எலுமிச்சம்பழத்தோடைய ரொம்ப சிறந்த ஒரு மருத்துவ குணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, வாந்தி பேதியை நிறுத்துறது தான் எலுமிச்சம்பழத்தோடைய சிறந்த மருத்துவ குணமாக இருக்கும். ஏன்னா அதீத பேதியாவது, அதிகமாக வாந்தி வந்துகிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகலை, குழந்தையிலேருந்தே இருக்குது, இல்லை எங்கள் குழந்தைக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது, யாருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு உடனே வந்து வாந்தி பேதி நிறுத்தணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தோடைய சின்ன பீஸு, ஒரு சின்ன துண்டு எடுத்து தோலோடு மென்று நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது வந்து சுத்தமாக வந்து அந்த வாந்தியும் பேதியும் வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு ரெண்டு டோஸ் தான், அதிகபட்சம் ரெண்டு டோஸு, ஒரே டோஸில் வந்து நிறுத்திடும், அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு டோஸு. நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ரெண்டு ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தோலில் வரக்கூடிய ஆரம்ப நிலைகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு, சொறி, சிரங்கு, இந்த தன்மையை போக்குறத வந்து இந்த எலுமிச்சம்பழத்துடைய சாரை வச்சு நம்ம உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நம்ம குளித்தோம் அப்படின்னா, அந்த ஆரம்ப நிலைகளில் வரக்கூடிய முகப்பரு, சொறி, சிரங்கு, இந்த இச்சிங், இது எல்லாமே வந்து சரியாகிற தன்மை வந்து எலுமிச்சம்பழத்துக்கு வந்து இருக்குது. அப்புறம் வந்து மயக்கம் வந்துகிட்டே இருக்கும், இந்த பித்த மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பித்தத்துடைய மயக்கத்தை வந்து போக்கக்கூடிய தன்மையும் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஞாபக மருதி அப்போ தான் உங்களுக்கு தொடங்குது அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து தலையில் புழிஞ்சு, ஒரு அஞ்சு பழம் நல்லா தலையில் புழிஞ்சு, ஒரு பத்து குடம் தண்ணி நம்ம தலையில் அப்போயே ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஞாபக மருதி வந்து சரியாகிறதுக்கும், அந்த பித்தத்தினால் வரக்கூடிய மயக்கம் சரியாகிறதும் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய குணங்கள் இருக்குது. ஆனால் எலுமிச்சம்பழத்தை வந்து வாந்தி பேதியை நிறுத்துறதுக்கு சிறந்த ஒரு மூலிகையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி சூட்டுனால் ஏற்படக்கூடிய வயிறு வலி, அந்த வயிறு வலியை போக்குறதுக்கும் பழத்துடைய சாறு, அப்புறம் வந்து கொஞ்சம் சக்கரை கலந்து நீங்கள் உள்ளுக்கு குடிச்சிங்க அப்படின்னா, ஜூஸ் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா, உடனே வந்து அந்த சூட்டுனால் ஏற்படக்கூடிய வயிறு வலி வந்து உடனே வந்து சரியாகும். நன்றி, வணக்கம்.